டேய் தர்சனே, அங்க பாருடா, உங்க அத்தை பொண்ணு பிங்கி வந்துட்டு இருக்கா. சொர்ணா வாமா, வா வா, பிள்ளைய கூட்டிட்டு வா. இங்க சொர்ணாவோட பொண்ணா இது? தங்க மட்டும் இருக்கால, அவ்வளவு அழகா இருக்கிறா. சரி சரி, வரட்டு வரட்டு, உள்ள கூப்பிடுவோம். வா சொர்ணா, வா. அண்ணி, அப்பா, காலையில நேரமா எழுந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இப்பதாங்க நீ பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். அவர் சொல்லியிருந்தார்லையா, பொண்ணை அனுப்பி விட்டார் ஊருக்கு, தர்சன் படிக்கிற ஸ்கூல்லயே சேர்த்து விடுவான். ஹாய் ஆண்டி. ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க அங்கிள்? நீங்கள் ஊருக்கு வரவங்க எங்களெல்லாம் மறந்துட்டீங்களா அங்கிள்? ஒரு கால் கூட பண்ணல. டே தர்சன், இவதான் உங்க அத்தை பொண்ணு பிங்கி, பார்த்துக்கோ எப்படி இருக்கானே. அழகா இருக்கா பாத்தியா, அவ ட்ரெஸ் பாரு, அவ ஆளை பாரு, எப்படி சூப்பரா இருக்கானே. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, பார்த்துக்கோ நல்லா. என்ன இந்த அம்மா ஓவரத்தை சீனப்பட்டு இருக்குது? என்ன, நம்ம பெரியா அபி மாதிரி தானே இருக்கிறான், இவன் என்ன பெரிய உலக அழகியா? எக்ஸ்கியூஸ் மீ துபாய் மேடம், உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? எஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. இல்லை, உங்களுக்கு எதுக்கு பிங்கின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐ லைக் பிங்க் கலர் வெரி மச். எனக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ட்ரெஸ், என்னோட ஹேர் பேண்ட், ஈவன் என்னோட சூட் கேஸ், என்னோட செப்பல் கூட பிங்க் கலரில் தான் இருக்கும். அதனால தான் என் பேர் பிங்கி. நல்ல வேலை, உனக்கு பிளாக் கலர் பிடிக்கல, உனக்கு மட்டும் பிளாக் கலர் பிடிச்சிருந்துச்சு, உனக்கு பிளாக்கின்னு பேர் வச்சிருப்பாங்க. நினைச்சு பாரு, அந்த பேர் வச்சு உனக்கு கூப்பிட எப்படி இருந்திருக்கும். பிளாக்கி 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 பிளாக்கி, கருவாச்சி 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 கருவாச்சின்னு கூப்பிட்டு இருந்திருப்போமே. ஓ காட், மம்மி, வாட் இஸ் திஸ்? இந்த பையன் ரொம்ப கேலி பண்றான், இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நீங்க வேற வீடு ரெண்டு கேடுங்க, நம்ம அங்க போயிடலாம். டாடி கிட்ட சொல்றேன். ஏய் பிங்கி, சும்மா விளையாடுறதப்பா சொன்னேன். ஏய் மேன், நீ என்ன என்னை ரொம்ப கிண்டல் பண்ற? ஏய் என்னப்பா, அத்தை பொண்ணுனா கிண்டல் பண்ணாம இருக்க முடியுமா? அதனால தானே பண்ணேன். எங்க பாரு தர்ஷன், இந்த மாதிரிலாம் என்னை கிண்டல் பண்ற வேலை வச்சுக்காத. சரி சரி பிங்கி, கோச்சுக்காத, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா? ஆ சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அம்மா, நானே பிங்கியை கூட்டிட்டு போகி கொண்டாட போயிட்டுறேம்மா. பிங்கி வா போலாம், நான் ஸ்கூட்டி வச்சிருக்கிறேனே, ஸ்கூட்டியில் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அண்ணி, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? ரெண்டு அடிச்சுக்கிச்சுங்க, கொஞ்ச நேரத்துலயே சேர்ந்துக்கிச்சுங்க, ரெண்டும் சேர்ந்து விளையாட போகுதுங்க. சின்ன பசங்களாம் அப்படித்தான் சொன்னா. பிங்கி டைட்டாக பிடிச்சிக்கோ சரியா? இதான் என்னோட ஸ்கூட்டி, அங்கே பாரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே தான் நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன். அங்கே எல்லாரும் சேர்ந்து நம்ம போகி கொண்டாடலாம் சரியா? நீ கரெக்டாக பொங்கல் டைமில் வந்திருக்கிற, போகி பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். நல்லா பிடிச்சிக்கோ பிங்கி, கீழே விழுந்துடாத. இந்த தர்ஷனை நல்லா பிடிச்சிக்கோ சரியா? இங்கே பாரு தர்ஷன் வரா, தர்ஷன் கூட ஒரு பொண்ணு வருது பா, அந்த பொண்ணு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். வாவ், ஏஞ்சல் மாதிரி இருக்கா அந்த பொண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. துபாயிலேருந்து எங்கள் அத்தை பொண்ணு பிங்கி வந்திருக்கிறான், அவளை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இவ தான் என் அத்தை பொண்ணு பிங்கி, துபாயிலேருந்து வந்திருக்கிறா. துபாயிலேருந்து வந்திருக்கிறாளா? ஈ அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பாரு, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஈ இந்த பொண்ணு செம்ம அழகா இருக்காடி, எவ்வளோ மாடர்னா ட்ரெஸ் பண்ணியிருக்கா பாரு. நாமெல்லாம் பட்டிக்காடு மாதிரி பட்டு பாவாடை செட்டு போட்டிருக்கோம், இவ ஃபாரின்ல இருந்து வந்ததுனால எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கா பாரு. அவ ஹேர் பேண்ட் கூட பாரு, எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்குல்ல. பிங்கி, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருப்போமே. ஓ அப்படியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் உங்கள் ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணலான் இருக்கிறேன். ஆ பிங்கி ஃபஸ்ட்டு இருக்கிறாள், அவள் பேர் பாத்திமா, செகண்டாக இருக்கிறது பானு, அடுத்து காவியா, அபி, பிரியா, அதுக்கப்புறம் உனக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கான் பாத்தியா, அவன் தான் என் மச்சான் அன்வர். ஓ நைஸ் நேம்ஸ், உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் பிங்கி, நான் துபாயிலேருந்து வந்திருக்கிறேன். நான் துபாயில் தான் படித்தேன், பட் இப்போ ஒமிக்ரான் வைரஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கிறதுனால எங்கள் அப்பா என்னை ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அதனால நான் இனிமேல் உங்களோட தான் சேர்ந்து படிக்கலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் என்னை ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துப்பீங்களா? உங்கள் எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஏய் பிங்கி, உன்னை எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நீ ரொம்ப சூப்பராக பேசுற, நீ பேசுறது கேட்கறதுக்கே ஆசையாக இருக்கு. ஓ காட், தேங்க்யூ ஸோ மச். பட் இந்த தர்ஷன் இல்லை, என்னை எப்போ பாரு கேலி பண்ணிகிட்டே இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். டேய் தர்ஷன், அவன் இப்போ தான் வந்திருக்கிறான், அதுக்குள்ளே அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா நீயே?
என்ன நீங்க எல்லாரும் அதுக்குள்ள பிங்கி கூட சேர்ந்துட்டீங்களா? சரி சரி, எது எப்படி போனாலும் இந்த தர்ஷனை மறந்துடாதீங்க சரியா? பிங்கி வரவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டேன். ஏய் தர்ஷன், நம்ம எப்போ போகி செலிப்ரேட் பண்ண போறோம்? தோ இப்போதான் இங்கே பார்த்தியா, போகி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் போகி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பழைய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா? நான் எங்கள் அப்பா துபாயிலேருந்து வரப்போ ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அதை தான் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் பார்பி மம்மி. அதை தான் நான் கொண்டு வந்திருக்கறேனே, இந்த நெருப்பில் போட்டு எரிக்கலாம் நம்ம. நானே எங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு போட்டு எரிச்சிட்றேன், அப்புறம் நீங்கள்லாம் என்னென்ன பொருள் கொண்டு வந்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இந்த நெருப்பில் போட்டு எரிச்சிருங்க, நம்ம சூப்பராக போகி செலிப்ரேட் பண்ணலாம் சரியா? ஏய் ஓகேடா தர்ஷன், இதுதான் உங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸா? ஏய் பாரு தர்ஷன், அவங்க அப்பாவோட பழைய ட்ரெஸ் எடுத்து வந்து போட்டானே. ஏய் நானும் பழைய துணி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இதோ இதுவும் பழைய துணி தான், நானும் பழைய துணி போட்டுறேன்ப்பா. ஏய் நான் என்னோட பழைய நோட்புக் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன், நான் இதை போட்டுறேன். நானும் நோட்புக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன், என்னோட பழைய நோட்புக்கு, அதுதான் நான் போடுறேனே. நானும் நோட்புக்கே படுத்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், நம்ம எல்லாரும் நோட்புக்கே கொண்டு வந்துருக்குறோம். தர்ஷனும் அன்வர் மட்டும்தான் பழைய துணி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்களே. சரி சரி, போகி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது வீட்டில் இருந்த பழைய பொருள் எல்லாம் கொண்டு வந்து போட்டாச்சு. ஏய் பிங்கி, நீ எதுவும் பழைய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடலையா? ஓ காட், வாட் இஸ் திஸ்? நீங்கள் போகி இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவீங்களா? பட் எனக்கு தெரியாதே, பழசெல்லாம் போட்டு எரிக்கணுமா? என்கிட்ட பழைய பொருளெல்லாம் எதுவும் இல்லை, பட்டு நான் எரிக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு பொருள் இருக்கு, அது என்னன்னா என்னோட ஆங்கிரி தான். எனக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வரும், அந்த கோபத்தை நான் இந்த நெருப்பில் போட்டு எரிச்சிடுறேன். இனிமேல் நான் எதுக்குமே கோவப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏய் சூப்பர் பிங்கி, பரவாயில்லையே, இதுவுமே நல்லதாக இருக்குது. அப்படின்னா நானே இனிமேல் எங்கள் அம்மா சொல் பேச்சு கேட்டு நடக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இது வரைக்கும் நானே எங்கள் அம்மா சொல் பேச்சு கேட்டு நடந்ததே இல்லை, இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எங்கள் அம்மாவை நான் எதிர்த்து எதிர்த்து பேசுவேனே, அதனால் நான் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசுகிற என்னுடைய குணம் இருக்கு இல்லையா, அதை நான் இந்த நெருப்பில் போட்டு இறைச்சிடுறேன். இனிமேல் நான் எங்கள் அம்மா சொல்படி கேட்டு தான் நடப்பேனே. ஏய் தட்ஸ் நைஸ் மேன், சூப்பர்யா. ஏய் பிங்கி, நீ வந்தனைக்கே எல்லாரையும் சால்வ் பண்ணிட்டியே, எல்லாரும் நீ சொல்றதெல்லாம் கேக்குறாங்க, நீ பண்ற மாதிரியே பண்றாங்க, பெரிய ஆளுதா பண்ணி? அப்படி இல்லை, நல்ல விஷயம் யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னா அது அவனுக்கு பிடிச்சிருந்ததுனால அவனு செய்யறான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யுங்க. ஏய் என்னடா இவ இப்படி பேசிட்டு இருக்கிறான்? அதுதான் எனக்கும் புரியல. ஏய் பிங்கி, நீ வாயில் எதுவும் கடலை மிட்டாய் வச்சிருக்கிறியா? வாயில் கடலை மிட்டாய் வச்சிருந்தேன்னா ஒன்று அதை மென்று முழுங்கிட்டு பேசு, இல்லைன்னா துப்பிட்டு பேசு. ஏய் தர்ஷன், நீ என்ன திரும்பவும் கேள் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பாரு நான் மம்மி கிட்ட சொல்கிறேன். ஏய் விடுறா, அவளை போட்டு ஏன்டா சும்மா கேலி பண்ணிகிட்டே இருக்கிற, அவள் பேச்சு அப்படி தானே?